Hi everyone, welcome to the Wish Academy. நம்ம ஜூட் பேக் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஜூட் பேக்ல பார்க்கக்கூடியது ஒரு பர்ஸ். ஸோ இந்த பர்ஸ் வந்து மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். நம்மளுக்கு ஓல்டு மாடல் தான், பட் அது வந்து பார்க்கறதுக்கு ஜூட்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நான் இது வந்து என்னோட ஆர்டருக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கதான் நான் உங்களுக்கு ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டாகவே காமிக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 6x5 சைஸ்ல நான் பர்ஸ் வந்து மேக் பண்ண போறேன். அதுக்கு நான் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸோட சேர்த்து 6 அப்படின்ற இடத்துல வந்துட்டு 6.5 நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி 5 அப்படின்ற இடத்துல 5.5 எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுத்தாதான் கரெக்டாக இருக்கும். நான் 5 ஒரே பீஸாக எடுக்கிறேன். ஸோ 5 + 5 = 10 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ், அதாவது ஜிப் வச்சு அடிக்கும் போது நமக்கு தேவைப்படுறதுக்காக நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் பார்ட்டு. இதில் நம்மளுக்கு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, நம்ம வந்து ஜிப் அட்டாச் வந்து பண்ண போகிறோம். ஜிப் வந்து நான் இதில் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஜிப் வந்து எடுத்திருக்கேன். ரெடிமேட் ஜிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 ருபீஸ் 6 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ஸோ இன்விசிபிள் ஜிப் இருக்குது, நார்மல் ஜிப் இருக்குது. இன்விசிபிள்னால் நம்மளுக்கு அந்த மேலே இருக்கு இல்லையா ரன்னர், அது வந்து தெரியாது உங்களுக்கு. வந்துட்டு ஜஸ்ட்டு அது மேலே வந்து ஒரு கிளாத் இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஹை குவாலிட்டியாக செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஜிப் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு ரெக்கையோட அந்த இதில் இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். நமக்கு சின்னதாக செதுமல் மாதிரி இருந்தால் கூட அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஷேப் வந்து ஈவனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ நான் வச்சு பார்க்கும்போது கூட பாருங்கள், எக்ஸஸாக வர்றது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மிஷினுமே பெரிய மிஷின் வேணுமான்னு கேட்டிருந்தவங்களுக்கெல்லாம் நான் சின்ன மிஷினில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ இதில் வந்து ஜிப் அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதோட நல்ல பக்கம், அதாவது ஒரிஜினல் நல்ல பக்கத்தையும் ஜிப்போட நல்ல பக்கமும் ஒன்றோட ஒன்று மேலே ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட ஜிப் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ஒரு தையல் வந்து போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறம் ரெண்டையும் சேர்த்து வச்சு கீழே ஒரு தையல் போட்டு சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். அவ்வளோதான். இதை தவிர்த்து நம்ம பெரிய ஒர்க் எல்லாம் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்படியே அட்டாச் பண்றோம். ஏன்னா ரிவர்ஸ்ல ஸ்ட்ரிச் வர்றதுனால நமக்கு வெளியே வந்து ஒரு பிட்டு கூட நம்மளுக்கு ஸ்ட்ரிச் வந்து தெரியாது. நீட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிச்சோட அளவுமே ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அனதர் ஒன் சைடுமே ஸ்டிச் வந்து பண்ண போகிறேன். ஸோ அழகாக இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஜிப் அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓகேவாக மாறிடும். ஸோ ஜிப் அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயுமே ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். சைட் ஜாயினுக்கு மட்டும் எப்போதுமே 2 ஸ்டிச்சஸ் வந்து கொடுங்க. அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நம்ம வந்து கமர்ஷியல் ஓரியன்டாக போகிறப்போ, பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறப்போ ஒரு ஸ்டிச்சு தான் வந்து ஆக்சுவலாக கொடுப்போம். பட் நம்ம 2 கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்மால் ஸ்கேல் லெவலில் பண்ணுறப்போ நம்ம அடிஷ்னலாக இந்த மாதிரி கொடுக்குறப்போ நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கு வர்றதை விட முக்கியம் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஃபீட்பேக். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பர்டிகுலராக பார்த்து பண்ணுறோம். ஸோ நான் எல்லா இடங்கள்லையும் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி மாற்றி எடுக்கிறேன். மாற்றி எடுத்துட்டா நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கலரில் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஆர்டருக்காக பண்ணது. அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்ல மூவிங்காக இருக்கக்கூடிய மாடல் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட சப்போர்ட் இருக்குது, நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டியூட்டோரியலில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அனிதராஜ்.